குளோபல் லெவலில் விஜய் சாரோட மாஸ்டர் படம் படைச்சிருக்கும் பிரம்மாண்டமான சாதனையை பற்றியும், விஜய் சார் அடுத்து நடிக்க போகும் தன்னோட 65 படத்தில் விஜய் சாருக்கு வில்லனா யார் நடிக்க இருக்கார் அப்படின்றத பற்றியும், அடுத்து விஜய் சாரோட 66 படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்றத குறித்தும், அடுத்தடுத்து சில மாசான அப்டேட்டுகள் இப்போ இருக்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். லாஸ்ட்டாக விஜய் சார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. மாஸ்டர் படத்தில் விஜய் சாருக்குள்ளனா விஜய் சபதியும் சிவமாசன் நடிச்சிருந்தார். பொங்கல் ட்ரேட்டர் ரிலீஸ் ஆன மாஸ்டர் படம் தளபதி ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரப்பு பெற்று வசூல் ரீதியாக உலக அளவில் பல சாதனைகளை படைச்சு நின்றுருக்கு. அதுவும் குறிப்பாக குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸில் தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்தில் சுமார் 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. மேலும் மணி நாட்களில் மாஸ்டர் படம் சுமார் 100 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியிருந்துச்சு. இந்த நிலையில் உலக அளவிலான பாக்ஸ் ஆஃபீஸில் விஜய்ஸோட மாஸ்டர் படம் நம்பர்னு எடுத்து பிடிச்சு பிரம்மாண்டமான சாதனையை படைச்சிருக்கு. இதை கவனித்த லோகேஷ் கனகராஜ் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் எல்லோருக்கும் நன்றி சொல்லும் விதமாக ட்விட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லவ் யூ விஜய்னா விஜய் சபதினா மாஸ்டர் குளோபலி நம்பர் ஒன் அப்படின்னு நிகழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காரு. முதன் முறையாக ஒரு இந்திய படம் சினிமா வரலாற்றில் குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்களாகியும் இன்னும் தியேட்டர்களில் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. தியேட்டர்களில் விஜய் ரசிகர்கள் மாஸ்டர் படத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி சென்றால் இன்னும் ஒரு சில தினங்களில் மாஸ்டர் படம் 200 கோடியை தாண்டும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜய் சாரோட சினிமா பயணத்திலேயே பிகில் படம் தான் உலகம் முழுக்க சுமார் 300 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி நம்பர்னு எடுத்து பிடிச்சிருக்கு. அந்த ஆல் டைம் ரெக்கார்டை இன்னும் ஓரிரு வாரங்களில் மாஸ்டர் படம் பிரேக் பண்ணும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாஸ்டர் படத்தை வச்சு தான் தியேட்டர் பிஸ்னஸை சரி செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த தியேட்டர் உரிமையாளர்களும் மாஸ்டர் படத்தால் செம ஹாப்பியாக இருக்காங்க. தமிழ் சினிமா இந்திய சினிமாவையும் தாண்டி உலக அளவிலான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் மாஸ்டர் படம் மசல் வேட்டையாடிக்கிட்டு இருக்கனால மாஸ்டர் டீமும் செம ஹாப்பியாக இருக்காங்க. மாஸ்டர் படத்தோட இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் இந்த கூட்டணி சேர இருக்காம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் ஸ்டைல் தளபதி விஜய் சாருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சாம். மீண்டும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நடிக்க தளபதி விஜய் சார் ஆர்வமாக இருக்காராம். மேலும் விஜய் சாரோட 61 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிய வண்ணம் இருக்குது. விஜய் சாரோட 61 படத்துக்கு மாஸ்டர் படத்துக்கு கோப்ரொடியூசராக ஒர்க் பண்ண நளித்துக்குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ராக் ஸ்டாரான அனிருத் அவர்கள் விஜய் சாரோட 61 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் சீக்கிரமாக வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. விஜய் சார், லோகேஷ் கனகராஜ், அனிருத், மீண்டும் இந்த ஒரு கூட்டணிக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் சிஸ்டிவி படத்தோட வில்லன் யார் அப்படின்றது குறித்து சில தகவல்கள் இப்போ விளையிருக்கு. குறிப்பாக விஜய் சாரோட 65 படத்தை நெல்சன் தலிக் மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் விஜய் சாரோட 65 படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த தகவலை தயாரிப்பு நிறுவனமே ஒரு டீசர் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் சிஸ்டிவி படத்தோட வில்லன் யார் அப்படின்றது குறித்தும் தகவல் வெளியிருக்கு. பிரபல நடிகரான அருண் விஜய் தான் விஜய் சிஸ்டிவி படத்தில் விஜய் சார் வில்லனாக நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. கடந்த சில வருடங்களாகவே நடிகர் அருண் விஜய் வில்லன் கதாபாத்திரங்களில் தான் நடிச்சு வந்துட்டுருக்காரு. விஜய் சாரோட 65 படம் காமெடி கலந்த கேங்ஸ்டர் படம் அப்படின்றதுனால விஜய் சாருக்கு வில்லனாக நடிகர் அருண் விஜய் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. மேலும் விஜய் சிஸ்டிவி படத்தில் விஜய் சாருக்கு ஜோடியாக பிரபல நடிகையான பூஜா ஹெக்டே நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. இது இப்போது விஜய் சிஸ்டிவி படத்துக்கு எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு சில தினங்களில் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு டீசர் மூலமாக இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. வருகிற பிப்ரவரி மந்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருட தீபாவளி ட்ரேட்டாக விஜய் சிஸ்டிவி படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக விஜய் சாரோட 65 படம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜய் சாரோட 65 படத்தில் விஜய் சாருக்கு இல்லைன்னா அருண் விஜயும் விஜய் சாருக்கு ஜோடியாக பூஜா ஹெட்டையும் நடிக்க இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.